ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் விக்கிபீடியா. கடந்த பல வருஷமாக இல்லாத அளவுக்கு சைனாவில் இன்றைக்கி மின் தட்டுப்பாடு உருவாகி இருக்குது. நிறைய ப்ராவின்சஸில் இருக்க இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ண சொல்லியும் பொதுமக்களை மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னும் அந்த நாட்டோட கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டே தன்னோட மக்களை கரண்ட்டை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் தனக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ண சொல்லி ஏன் உத்தரவிட்டாங்க, அதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு ரீசன்னால் இந்த பவர் இஷ்யூஸ், ஒன்று நார்த் சைடில், இன்னொன்று சவுத் சைடில். நார்த் சைட் ஆஃப் சைனாவில் இன்க்ரீஸிங் கோல் ப்ரைஸஸ், அதாவது நிலக்கரியோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. சைனா தான் நிலக்கரியோட மேஜர் கோல் கன்சியூமர், ஸோ அவங்களால கோலோட இன்க்ரீஸிங் ப்ரைஸஸை தாக்குப்பிடிக்க முடியல. இன்னொன்று சவுத் சைடில் ஹைட்ரோ பவர் ப்ரொடக்ஷன். சைனாவோட மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ப்ராவின்சஸான ஜியாங்சு, ஜெய்காங் அண்ட் குவாண்டாங் இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பவர் சப்ளை ரொம்பவே கம்மியானதுனால அவங்களோட மொத்த ப்ரொடக்ஷனும் அஃபெக்ட் ஆகியிருக்கு. இந்த பவர் சிச்சுவேஷனை வச்சு நிறைய ஃபினான்ஷியல் அண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் நடத்தின ரிவ்யூவில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த பவர் கிரன்ச்னால் கண்ட்ரியோட ஜிடிபி 8% லோவாக வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வின்டர் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ நிலைமை பெட்டர் ஆகிறக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. வின்டர் சீசனில் பவரோட கன்சம்ஷன் இன்னும் அதிகமாகி இன்னும் நிலைமை மோசமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் மூலம் அவங்க சொல்லியிருக்காங்க. மெயினாக அலுமினியம் பிளான்ட், ஸ்டீல் பிளான்ட், சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, ஃபர்டிலைசர் கம்பெனிஸ், டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், டெஸ்லா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு எலக்ட்ரிக் காம்பனன்ட் சப்ளை பண்ணுறவங்க கூட இப்போது இந்த பவர் கிரன்ச்னால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஜியாங்சு ப்ராவின்ஸில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் மில்லுக்கு பவர் சப்ளையே அக்டோபர் 7 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எரியறது கிடையாது. சம் நார்தர்ன் ப்ரொவின்சஸில் ஈவன் டிராஃபிக் லைட்ஸை கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் லிஃப்ட் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பொதுமக்களை படியில் ஏறியும் இறங்கியும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாண்டாங் ப்ரொவின்ஸில் சிட்டிசன்ஸ்கிட்ட ஏசி யூசேஜை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ப்ரொவின்சஸில் பவரை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக பீக் ஹார்ஸில் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்மியாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபர்னிச்சர் ஃபிம்ஸ் எல்லாருமே இதனால் அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்காங்க. இந்த பவர் கிரைசிஸ்னால் ஒன் ஆஃப் த ராபிட்லி ப்ரொக்ரெசிங் செக்டர்ஸான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா நிறைய மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அல்டிமேட்டாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, எக்கனாமிக் க்ரோத்தை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. பட் இது சைனாவோட எக்கனாமிக் க்ரோத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. சைனாவை சுற்றி உள்ள நாடுகளான, அதாவது சைனா மேலே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வச்சுருக்க நாடுகளான இந்தியா, அது மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடும். பட் இந்த சிச்சுவேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவோட மேஜர் பவர் கிரன்ச்சுக்கான காரணம் ஷார்ட்டேஜ் இன் சப்ளைஸ் ஆஃப் கோல். வேர்ல்டுலேயே மேஜர் கன்சியூமர் ஆஃப் கோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். பீஜிங்கு ஆஸ்திரேலியா தான் கோல் சப்ளை பண்ணுறாங்க. பட் இப்போ ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்பியூட் வந்த காரணத்தினால ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்த ஒரு பிரச்சனையினால் கோல் சப்ளை நிறுத்தப்பட்டுச்சு. இதனால் பீஜிங் ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சைனா 90% ஆஃப் த கோலை இன் லோக்கலாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போது. பட் ப்ரொடியூசர்ஸ்னால டக்குன்னு ஷார்ட் பீரியடில் அவங்களால அதை கோப் அப் பண்ண முடியல. இப்போது பீஜிங் வந்து அதர் சப்ளையர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சச் அஸ் இந்தோனேஷியா, ரஷ்யா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் இதில் கோல் பிளான்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பிளான்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் கோலோட பதத்துக்கு ஒர்க் பண்ணி பழகப்பட்ட மிஷின்ஸாக இருக்குது. இப்போது கோல் நான் ஆஸ்திரேலியன் கோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க எக்யூப்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்ஷனும் கூட குறைஞ்சிக்கிட்டே வருது. தோ சைனா தான் ஃபர்ஸ்ட் நேஷன் டு ரெக்கவர் ஃப்ரம் கோவிட் பேண்டமிக்காக இருந்ததுனால நிறைய டிமாண்ட் வந்துச்சு அவங்களுக்கு கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. இதனால் பவர் கன்சம்ஷன் கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் கூட பிளான்ஸ்னால் அந்த டிமாண்டை மீட் பண்ண முடியாமல் போயிருக்கு. இது எல்லாமே எதில் ரிசல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலோட ப்ரைஸ் $212 per ton இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 120% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ. பட் ஏன் சார்ஜஸ் ஆர் ப்ரைஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் வந்து தே ஆர் ரெகுலேட்டட் பை த கம்யூனிஸ்ட் ரெஜிம். ஸோ அதனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட மணியை இழக்கவும் விரும்பலை.
சைனால பார்த்தீங்கன்னா குவாண்டாங் ப்ரொவின்ஸோட 1/4 ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி யுனான் ப்ரொவின்ஸோட ஹைட்ரோ பவர்லேருந்து தான் வருது. பட் இப்போ வார்ம் சம்மருங்கிறதுனால வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு. இதனால் பவர் ப்ரொடக்ஷன் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ப்ளூம்பர்க் நியூஸில் ரிப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா, சைனா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளே இருக்க பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஏதாவது ஒரு வழி கொண்டு வந்தால் இந்த பவர் க்ரன்ச்சிலிருந்து சைனா வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு வாய்ப்பாக அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பவர் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அத்தாரிட்டிஸ் வந்து எவ்வளோ நாள் சைனீஸ் சிட்டிசன்ஸ்னால அந்த ஹையர் காஸ்ட்டை வந்து பியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்குது. இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். சைனீஸ் பவர் க்ரன்ச்னால சோஷியல் அன்ரெஸ்ட்டும் எக்கனாமிக் அன்ரெஸ்ட்டும் வரும் அப்படின்னு பெரிதாக எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் சைனாவோட ஆட்சியை பற்றியும் அதில் இருக்க குறைகளையும் இது வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சைனா இந்த பவர் க்ரைசிஸ்லேருந்து மீண்டு வந்து மறுபடியும் பழைய மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சைனாவோட இந்த பவர் ப்ராப்ளம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் நிறைய குட்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆக பல மடங்கு வாய்ப்பு இருக்குது? உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். தேங்க்யூ.